வணக்கம், இது காட்ஸ் லேண்ட் ஈசியர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற ப்ராப்பர்ட்டி சென்னை கீழ்பாக்கத்துல ஒரு தனி வீடு. இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ப்ராப்பர்ட்டினுடைய டீடைல் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க சார். இப்ப நீங்க பார்க்க போற இந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னாக்கா ஒரே ஓனர் ப்ராப்பர்ட்டி, நார்த் ஃபேசிங்ல 100% வாஸ்து பார்த்து கட்டியிருக்கிற பக்காவான வீடு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கீழ்பாக்கம் கார்டன் ஏரியாவில் கிரீன் மெடோஸ் என்ற இந்த கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்கும் இதை பார்க்கறதுக்கு. இதில் இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே அவங்கவுங்க விருப்பப்படி இண்டிவிஜுவலாக கட்டியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கார்னர் சைட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி தான் இதுக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரே ஓனர் ப்ராப்பர்ட்டி, பக்காவான அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டிங்க. வீடு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இதனுடைய பில்டப் ஏரியா மட்டும் 6400 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணியிருக்காங்க. பிளாட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி பக்காவாக இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 கார் பார்க்கிங் இருக்குங்க. இந்த வீட்டில் கார் பார்க்கிங் மட்டும் ஒரு 5 கார் பார்க்கிங் இருக்கு. பிளாட் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நார்த் ஃபேசிங் இது 50+65ங்க. பிளாட் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 50+65 இது. இப்போ பார்க்குற இந்த வீட்டினுடைய ரெண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா மந்த்லி 160,000 170,000 வரைக்கும் மந்த்லி ரெண்ட் வருது. இதில் 1,60,000 பெர் மந்த்து ரெண்ட் வருதுங்க. இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே அழகாக கட்டியிருப்பாங்க. ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நீட்டான ஏரியா. கீழ்பாக்கம் கார்டன் ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்பவே அழகாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். ரோடு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 30 feet ரோடுங்க. சென்னை உள்ள நிறைய ரோடு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற இந்த வீடு இருக்கிற இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ரோடுடைய சைட் அந்த சைட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 30 feet ரோடுங்க, 30 feet ரோடு. ப்ராப்பர்ட்டியும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நார்த் ஃபேசிங்கில் அழகாக அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கார்னர் சைட்டு இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரோடு போது பாருங்கள். இது உள்ளே வந்துட்டிங்கன்னா உள்ளற எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா பக்காவான விஐபி ஏரியா இது. ஸோ இடம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரியாவில் இப்படி ஒரு அமைதியான ஒரு பிளேஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஆச்சரியமாக இருக்கும். ரொம்பவே நல்ல அமைதியான ஒரு ஏரியா கீழ்பாக்கம் கார்டன் ரோடில் இந்த மிடோஸ் ஏரியாவில் பார்த்துட்ருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டினுடைய உள்ளே இருக்கிற ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவிலே தொடர்ந்து பாருங்கள். இந்த ஃபோட்டோஸ்லாம் லாஸ்ட்டில் வந்து இதிலே லிங்க் பண்ணியிருக்கேன். இந்த இன்டீரியர் வந்து ஃபோட்டோஸில் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பில்டப் இந்த பில்டிங்க்கு அப்ரூவல் இருக்குது, ப்ராப்பர்ட்டிக்கு பக்காவான அப்ரூவலோடு பண்ணியிருக்காங்க. பிளாட் சைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வந்து 50+65 இது, நார்த் ஃபேசிங் இது. ரெண்டல் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160,000-170,000 வரைக்கும் பெர் மந்த் ரெண்டல் வந்துட்டுருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டினுடைய இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் அதிலே பார்த்துக்குங்க. நிறைய இடத்துல சென்னையில் கார் பார்க்கிங் ரொம்ப கஷ்டம். இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து கார் பார்க்கிங் வசதியோட ரோடும் பார்த்தீங்கன்னாக்கா 30 feet ரோடு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சைடில் கார் நிற்கிது பாருங்கள். இந்த பக்கத்தில் பேலன்ஸ் இருக்கிற இடமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 feet இருக்குங்க. காரே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 6 feet கார் நின்றுட்டுருக்கு. ஸோ 30 feet ரோட்டில் கார்னர் ப்ராப்பர்ட்டி ஒரு வீடு பார்த்துட்ருக்குங்க. கீழ்ப்பாக்கம் ஒரு பாஷான ஏரியாவில் ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க. 6400 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய பில்டப் பெரியா இருக்குது.
ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் இருக்குங்க. ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே அருமையாக இருக்குது. வீடு ரொம்ப ரொம்ப பக்கா கண்டிஷனில் இருக்கிற வீடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 பெட்ரூம் இருக்குது. இதில் பார்ட்டி ஹால் இருக்குது, ஹோம் தியேட்டர் இருக்குது. ஸோ இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்குங்க. இந்த வீட்டில் இவ்வளோ பெட்ரூம்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஹோம் தியேட்டர், பார்ட்டி ஹால் எல்லாமே இருக்குது.